நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்பசூடன் சிக்கிய ஆர் எஸ் பாரதி. இந்த முறை பதவி தப்பாது, நாய் கூட பட்டம் பெறுகிறதா. திராவிட இயக்கம் போட்ட பிச்சையம், அவரு திட்டமிட்டு திமுக சோழியை முடிப்பதற்காக வேலை பார்த்திருக்காரு போல இருக்கு. ஏற்கனவே 4 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இருக்குது, மக்கள் எல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அந்த தருணத்துல திடீர்னு நம்ம ஆர் எஸ் பாரதி அவர்களும் இப்படி பொதுமடையில பேசினது திமுகவுக்கு நற்பெயரை ஏற்படுத்தியா தரும். ஏன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் இப்படி திட்டமிட்டு திமுக சோழியை முடிக்க வேலை பார்க்கிறா தெரியுமா? உங்களுக்கு தெரியலன்னா விரிவாகவே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதற்கு முன்பாக எந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து ட்விட்டருடைய லிங்க் இருக்குது, அதை தொட்டு அங்கே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஃபாலோ பண்ண நண்பர்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ ஆர் எஸ் பாரதி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீட்டுக்கு எதிராக மாணவனி சார்பாக போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தில் ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து பேசினாரு. அப்படி பேசுகின்ற பொழுதுதான் இந்த முத்துக்களை உதித்திருக்கின்றார். என்ன முத்துக்கள் என்ற விஷயத்தை பார்த்துட்டு வாங்க. ஏதோ குலப்பெருமையால் கோத்திரப்பெருமையால் டாக்டர் ஆகிட்டு போறேன், நான் வெளிப்படையாக பேசுறதை பத்தி நான் கவலைப்படுறவனே கிடையாது. மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான். காரணம் என்ன, இதை நாம நினைக்கணும். நான் ஒரு வக்கீல்னா எழிலன் வந்து பிஇபிஎல் இதெல்லாம் எங்களுக்கு குலப்பெருமையால் கோத்திரப்பெருமையால் வந்ததா? இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். திராவிட இயக்கம் இல்லை என்றால், கம்யூனல் ஜிஓ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தந்தாது. நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன், ஒரு பிஏ பட்டம் பெற்றால் உடனே போல் ஒரு ஆளுகிட்ட கொடுத்து பெயிண்டர்கிட்ட போர்டு எழுதி ஆர் எஸ் பாரதி அப்போ என் பேர் வேறு பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க. காரணம் என்னென்னா ஊர்லேயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும். இப்போ நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊரில். இந்த மாதிரி கடுமையான சொல்ல பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆர் எஸ் பாரதிக்கு எதிராக ஊடகங்கள் பெருசாக கண்டனத்தை பதிவு செய்யல. புதிய தலைமுறையானது என்னங்க நீங்க சொல்லுகின்ற நோக்கம் என்னன்னு நல்லா புரியுது, ஆனா அதற்காக நாயுடனா ஒப்பிட்டு பேசுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டீங்கன்னா, 100% இன்னைக்கு உயர்கல்விக்கு போறாங்க மக்கள். ஓபிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்கள் எல்லாம் அதுக்கு காரணம் திராவிட இயக்கம் தான். இல்லைன்னு வச்சுக்க போக முடியுமா அப்படின்றதுதான் நான் குறிப்பிட்டு சொன்னேன். இதுல உள்நோக்கம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டாருங்க. ஆனாலும் ஆர் எஸ் பாரதி அவர்கள் இந்த பிச்சை போடுற விஷயமா இருந்தாலும் சரி, நாய் கூட பட்டம் பெறுகுது என்ற சொல்லுகின்ற விஷயமா இருந்தாலும் சரி, இப்ப மட்டும் பேசல, ஏகப்பட்ட தருணங்கள்ல பேசியிருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் ஆர் எஸ் பாரதி அவர்கள் திமுகவில் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார் தன்னை. அதுக்கு காரணம் பல தருணங்கள்ல பிஜேபியா வந்தாலும் சரி, அதிமுகவினரா இருந்தாலும் சொல்லி அவங்களுடைய கடந்த கால வரலாறு எல்லாம் சொல்லி பத்திரிகையாளர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பதிலளிக்கக்கூடிய திறமை பெற்றவரா இருக்கின்றார். அதனால இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆனால் திமுகவில் தனக்கான அங்கீகாரம் கிடையாது என்று நினைத்தாரோ என்னவோ தெரியல, ஆர் எஸ் பாரதி அவர்கள் திமுகவை காலி பண்ணாம விடமாட்டார் போல் இருக்குது. எப்படி தெரியுமா? ஆர் எஸ் பாரதி அவருடைய மேலவை எம்பி பதவியானது காலியாச்சு. திமுக தலைமை கிட்ட வந்து கேட்டாரு, நான் பார்லிமெண்ட்ல எப்படி எல்லாம் உரையாற்றுறேன், இங்கேயும் பத்திரிகையாளர்கிட்ட நான் எப்படிலாம் பேசுறேன், அப்படிலாம் அதிரடியான அரசியல் செய்கின்ற பொழுது எனக்கு வயசாகி போச்சு அப்படின்ற காரணத்தை காட்டி எனக்கு மேலவை எம்பி தரலையே. அதுவும் இல்லாம நாடாளுமன்ற தேர்தலானது நெருங்கி வந்தது. இன்னும் உக்கிரமா பேசணும் வச்சுங்களேன், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுவதுக்காவது வாய்ப்பு தருவாங்க அப்படின்னு நினைச்சுதான் அதிரடியா பேசிட்டே இருந்தாரு நம்முடைய ஆர் எஸ் பாரதி அவர்கள். ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் ஆர் எஸ் பாரதிக்கு எந்த இடத்துல சீட்டு கொடுக்குறது? ஆர் எஸ் பாரதி அவர்கள் இதுவரைக்கும் எந்த தொகுதியில போய் வேலை பார்த்திருக்காரு, எந்த மக்களுக்காக பணியாற்றி இருக்கின்றாரு? அவரு மேக்சிமம் எங்கேயாவது பொதுக்கூட்டங்கள் பேசுவாரு பேச்சாளர் என்ற முறையில, இல்லைன்னு வச்சுங்களேன் ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில திமுகவுக்காக வழக்க தொடுப்பாரு. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் திமுக தொடர்பாக கொள்கை தொடர்பாக எதிர்கட்சிகள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு அவ்வப்போது பேட்டி அளிப்பாரு, அவ்வளவுதானுங்க. ஆனா எந்த இடத்திலும் தொகுதி மக்களுக்காக போய் வேலை செய்யாத காரணத்தினால எந்த தொகுதியிலும் நிக்க வைக்கிறது. அதனால ஆர் எஸ் மாதிரிவர்களுக்கு இந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் கூட வாய்ப்பு தரல. என்னையா மேலவை எம்பி பதவியும் கொடுக்கல, இந்த நாடாளுமன்ற தேர்தலே வாய்ப்பு அளிக்கல, என்ன என்ன நினைச்சீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசுறாரு தெரியல. ஒட்டு மொத்தமாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தை அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவமதிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. முதல்ல யாருக்கெல்லாம் பிச்சை போடுறேன் அப்படின்ற எண்ணம் வரும் தெரியுமா? ஆதிக்க மனப்பான்மை கொண்டவனுக்கும் பணக்காரனுக்கும் பில்லினர்ஸும் மில்லினருக்கும் வந்து இந்த எண்ணம் வரும். தனக்கு கீழே இருக்கும் அத்தனை பேரும் அடிமைதான், நான் தான் உயர்ந்தாலு அப்படின்னு நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் வந்து இந்த பிச்சை போடுற எண்ணம் வரும். எங்கிட்ட எல்லாம் இருக்குது மற்றவங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவன் மட்டும்தான் வந்து மற்றவங்களுக்கு பிச்சை போடுவதா பேசுவான். இல்லைன்னு வச்சுங்களேன் மனிதனை மனிதனா மதிப்பான், சக மனிதனுக்கு செய்கின்ற உதவியா வந்து நினைப்பான். அதுலயும் உதவி செய்வதா எங்கேயும் சொல்லியும் காட்ட மாட்டான். நல்ல மனிதனாக இருந்தா நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார்.
ஆனா இவங்க திருவள்ளூருக்கு செலலா வைப்பாங்க, ஆனா அதெல்லாம் கடைபிடிக்க மாட்டாங்க. ஆனா நிறைய பேருக்கு ஜாதி வெறி இருக்கும், மத வெறி இருக்கும், ஆனா ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கு வந்து திராவிட வெறி வந்துருச்சு. ஒத்த சாப்பிட்டானா திராவிடம் போட்ட பிச்சை, ஒத்த சட்டை போட்டானா அவன் திராவிடம் போட்ட பிச்சை. ஆக மொத்தத்துல அடுத்து வருகின்ற தலைமுறையா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்பு இருந்த தலைமுறையா இருந்தாலும் சரி, திராவிடம் இல்லை என்றால் பிழைத்திருக்கவே முடியாது, படிச்சிருக்கவே முடியாது. அதனால எல்லாமே திராவிடம் போட்ட பிச்சை தான். அதுலயும் நாய் கூட வந்து இப்பெல்லாம் பி ஏ பட்டம் பெறுகிறதாம். ஆர் எஸ் பாரதி அவர்கள் அளப்பறை. அதாவது இடஒதுக்கீடு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமை. அந்த உரிமையை போய் நான் பிச்சை போட்டேன்னு எவனால் சொல்ல முடியுமா? அதுலயும் மக்கள் தேர்ந்தெடுத்து என்னை நீ ஆளக்கூடிய தகுதி இருப்பதாக நான் நினைக்கிறேன். நீங்க போய் ஆட்சி கட்டில் உட்காருங்க, நீங்க நாட்டை ஆள்வதற்கு வரியாக நாங்க பணம் தரோம், அதோட எங்களுக்கான பல நல்ல திட்டங்களை தாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து கேட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கான இடஒதுக்கீடு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகாரத்துல உட்கார வச்சு இந்த ஆட்சி நடைபெறுவதற்கு வரியாக பணத்தையும் கொடுத்து ஆளுங்கடான்னு சொன்னா, இவங்க ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துக்கிட்டு திராவிட இயக்கம் போட்ட பிச்சின் காரணமாக தான் இன்னைக்கு பல பேர் பல பதவிகள் இருப்பது, பல பேர் படிச்சது. இன்னைக்கு நாய் கூட பட்டம் பெறுகிறது பிஏ. யாராவது ஒரு காலத்துல பிஏ படிச்சா போர்டில் பிஏன்னு போட்டுக்குவோம், இன்னைக்கு எவனா போடுறானா அப்படின்னு ஆணவத்தோடு பேசுவதுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க இனிமே யாரும் நம்மளை அசைக்க முடியாது என்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அதனால தான் எப்போ பார்த்தாலும் நான் எதை பேசினாலும் தைரியமாக பேசக்கூடியவேன், தில்லா பேசக்கூடியவேன் அப்படின்னு சொல்றாரு ஆர் எஸ் பாரதி அவர்கள். ஒரு மனிதனுடைய உரிமையை இந்த அளவுக்கு கொச்சப்படுத்துறாருன்னா, ரெண்டாவது தொடர்ச்சியாக ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசினதுக்கே மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலையில திமுக கொண்டு போய் விடுறாருன்னா, அவர் வந்து திமுகவுடைய அமைப்புச் செயலாளர் பதவியில் இருப்பாரா இல்லை புடிங்கி எடுத்துருவாங்களா? உண்மையாகவே வந்து ஓபிசி எம்பிசி எஸ்டி எஸ்சி இந்த ஒட்டுமொத்த பெரும்பான்மை சமூகத்தையும் இன்னைக்கு பிச்சை போறோம் என்று சொல்லியும் நாய் என்று சொல்லியும் இழிவுபடுத்திருக்கின்ற ஆர் எஸ் பாரதி அவர்களை பதவி விட்டு தூக்கணும். ஆனா நம்ம அண்ணாமலையா இருந்தாலும் சரி, குஷ்பு அவர்களா இருந்தாலும் சரி, திமுகவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுகின்ற போது, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், அந்த ஆள் இப்பவும் இருக்கார் திமுக. அவர் ஆளுநர் பற்றியும் அதே மாதிரி பல பெண் தலைவர்கள் பற்றியும், அரசியல் இருக்கக்கூடிய பெண் தலைவர்களை பற்றியும் கண்ணா பண்ணாலும் பேசி தள்ளிட்டார். அது காது கொடுத்து கேட்க முடியாது, நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஆளுநர் கூட காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். அந்த அளவுக்கு ஆளுநரே தப்பா பேசிவிட்டார் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஆனா நிரந்தரமாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில மீண்டும் வந்து அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திய கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப குஷ்பு அவர்கள் சொன்னாங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் திமுக இருக்க வேண்டும், அவங்க எல்லாம் பேச வேண்டும், அப்படி பேசுவதை திமுக இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் ரசிக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் இப்படி தகுதியற்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய பேசக்கூடிய மூன்றாம் தர பேச்சாளர்கள் மீண்டும் மீண்டும் கட்சியில சேர்க்கிறாங்க. அதனாலதான் கட்சி என்ன பண்ணிட போகுது, நமக்கு எதிராக யார் நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக தலைவர்களை அவமதிச்சுட்டு வராங்க. இது திமுக தலைமைக்கே வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்குது இப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது போலதான் வந்து இன்னைக்கு ஓபிசி மக்களும் எம்பிசி மக்களும் எஸ்சி மக்களும் எஸ்டி மக்களையும் வந்து பாத்தீங்கன்னா, திராவிடம் போட்ட பிச்சை தான் நீங்க படிச்சுக்கிறீங்கோ, நாய் கூட பட்டம் வாங்குதியா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இதை கூட வந்து பாத்தீங்கன்னா தலைமையானது ரசிக்கும். ஆனா யார் திருந்தணும்? ஏப்பா நாய் கூட பட்டம் வாங்குதா, இடஒதுக்கீடு கூட கொடுத்துடலாம் ஐயா. ஆனா அந்த இடஒதுக்கீடு மூலமாக ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ள போய் படிச்சு பட்டம் பெறுவது அவனுடைய திறமையான இல்லையா? திறமை இல்லைனா எப்படி அவன் பாஸ் பண்ண முடியும், உயர்கல்விக்கு போக முடியும், பிஏ பட்டம் பெற முடியும்? ஒரு மனிதனுடைய திறமையை போயிட்டு நாயுடன் ஒப்பிடுறது ஏதாவது நியாயமா இருக்குமா? உனக்கு என்ன, அரசியல் காலத்துல 50 ஆண்டு காலம் இருந்த மனுஷன் நாகரிகமான வார்த்தையில பிற்படுத்தப்பட்ட மக்களை அங்கீகாரம் வழங்கும் விதமாக நல்ல சொல்ல பயன்படுத்த மாட்டியா? உனக்கு நாய் தான் வருதான் இல்ல பிச்சை தான் போற மாதிரி வருமா? அதுலயும் கடந்த காலங்கள்ல அவர் என்ன சொன்னார், மீடியாக்குள்ள ரெட் லைட்னாரு. அதே மாதிரி நீதிபதியாகவும் கலெக்டராகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கன்னா அதுக்கு திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சை தான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சி எஸ்டி மக்களையும் அன்னைக்கு கேவலப்படுத்தினாரு. பிற்படுத்தப்பட்ட மக்களை இவர் அவமதித்திருக்கின்றார். தொடர்ச்சியாக கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறார். இவர் திமுகவுக்குள்ள இருந்தா பிற்படுத்தப்பட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பக்கம் நிக்க மாட்டாங்க. அதனால தற்காலிகமாவது இவருடைய பதவியை புடுங்கி, கட்சி பதவியை புடிங்கி கொஞ்ச நாள் கூப்பில் உட்கார வைக்கலாம், அப்பதான் இவர் திருந்துவாரு. வயசான பிறகும் சரி, எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் எந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்பதெல்லாம் தெரியாம மேடல் ஏறிக்கிட்டு நான் சொல்வதை தைரியமாக சொல்லக்கூடிய மனுஷன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் தெரிஞ்சே சொல்றாரு, எது வந்தாலும் பாத்துக்கலாம் என்ற எண்ணத்துல சொல்றார், திமிர்ல சொல்றார். இதெல்லாம் திமுக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனிக்கணும். ஆனா கவனிக்க வாய்ப்பு இருக்குமா? ஆனா இருக்க வாய்ப்பு கிடையாது.
அதுலயும் நீதி கட்சி சமயத்தில் இருந்தே வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்களாம். நீதி கட்சி எதற்காக கொண்டு வந்தாங்க? பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் தான் நீதி கட்சி. அப்படி நீதி கட்சியானது கொண்டு வந்து எல்லாருக்கும் இடஒதுக்கீடு வழங்கிடுச்சா? அப்ப கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு யாருக்கானது? ஆனால் உண்மையான இடஒதுக்கீடு எப்போ வந்தது? எம்ஜிஆர் வந்த பிறகுதான் 50% உறுதி பண்ணாரு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கும் ஜெயலலிதா வந்த பிறகுதான் 69% உறுதிப்படுத்தினாங்க. மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் உள்ஒதுக்கீடு தான் கொடுத்தார். பிசி லிருந்து எம்பிசி என்ற உள்ஒதுக்கீடு, பிசி லிருந்து முஸ்லீம்களுக்கும் அருந்திஜர்களுக்கு எஸ்சி லிருந்து உள்ஒதுக்கீடு தான் கொடுத்தார். ஆனா இடஒதுக்கீடை அதிகப்படுத்துனா இருந்தாலும் சரி, இரண்டாவது அதை அட்டவணையில சேர்த்ததா இருந்தாலும் சரி, ஒட்டு மொத்தமாக அதிமுக. ஆனா மொத்தத்துல சமூக வலைதளத்துல போய் இந்த ஆர் எஸ் பாரதிய கழிவு கழிவு ஊத்துவாங்க, கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதன் காரணமாக ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து திமுக வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கப்படலாம், அப்படி இல்லைன்னா நீக்கப்படலாம், இல்ல கட்சி பதவி புடுங்கலாம் அப்படின்னு சொல்ற நினைச்சா. ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அசிங்கப்படுத்திருக்காரு. பிச்சை பிச்சைன்னு பேசுறாரு. எத்தினாலே தான் பொறுத்துக்கிட்டுங்க? ஒவ்வொருத்தருக்கும் தன்மானம் இருக்கா இல்லையா? இடஒதுக்கீடு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமை, தன்மானம். அதையே யாரோ போட்ட பிச்சை மாதிரி பேசுனா தன்மானம் கேள்விக்குறியாகாதா? திமுகவுக்கு தன்மானத்தை விட்டுட்டா ஓட்டு போற நிலையில் இருக்காங்க பிசி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள். அதனால திமுக இதை உணரும் என்று பார்த்தேன். ஆனா எதிர்ப்பு யாரும் தெரிவிக்கல. மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசின பேச்ச கண்டனத்துடன் பதிவு செய்வாங்க. மற்ற அரசியல் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கண்டனத்தை பதிவு செய்து என்பதை எல்லாம் வெளியில கொண்டு வருவாங்க. அதன் மூலமாக திமுக ஒரு நெருக்கடி ஏற்படும். இனிமே வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு மூலமாக படிக்கின்றவங்களோ வேலை வாய்ப்பு பெறுகின்றவர்களையோ நாங்க போட்ட பிச்சைதான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா ஊடகங்கள் அந்த விஷயத்தை விட்டுட்டு மோடி அவர்கள் மாநிலங்களவை பேசினது, நேற்று மக்களவையில் பேசினது, அதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வினையாற்றினது, அதே மாதிரி சு வெங்கடேசன் அவர்கள் வந்து செங்கோலை பற்றி பேசினது, அதுக்கு அண்ணாமலை அவர்கள் பதில் தந்தது, பிறகு சு வெங்கடேசனுடைய பதில்கள் இப்படி மாற்றி மாற்றி மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பேசிக்கொண்ட விஷயத்தையும் மாநிலங்களில் பேசிக்கொண்ட விஷயத்தையும் மட்டுமே ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இப்போதைக்கு ஆர் ராசா, இப்போதைக்கு ஆர் எஸ் பாரதி அவர்களை பொறுத்த வரைக்கும் தப்பிச்சுக்கலாம். ஆனால் தேர்தல் நேரத்தில் வந்து அதிமுக அரங்க இதை எடுத்து போடுவாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு சமூக வலைதளத்துல ஆர் எஸ் பாரதியுடைய பேச்சுக்கு முதல் முறையா கண்டனம் தெரிவித்தது நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள். அதனை தொடர்ந்து அதிமுக ஐடிங்ஸ் ஆனது களத்துல இறங்கி இந்த மாதிரி ஆணவ பேச்சு வேண்டாம் ஐயா, அதிகாரங்கள் நிலையானது கிடையாது, காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது, மக்களை பொறுத்த வரைக்கும் யாருடைய பிச்சையும் வாங்கி பிழைக்கின்ற நிலையில கிடையாது, எல்லாரும் தன்மானத்துக்கு உட்பட்டவன் தான், தப்பா பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஸோ இது அப்படியே பரவே எல்லாரும் எதிர்ப்பை பதிவு செய்வாங்களா என்பதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சரி நண்பர்களே, ஆர் எஸ் பாரதி அவர்களும் திருந்த மாட்டாங்க, அவருடைய பதவியும் பிடுங்க மாட்டாங்க. சும்மா இப்படியாவது ஒரு நிகழ்வு நடக்காதா, தன்னை திருத்திக் கொள்ள மாட்டாரா என்ற ரீதியில் நானும் பேசினுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.